ஹாய் ஆல், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் இட்ஸ் டைம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ், ரொம்ப ரொம்ப டிஎன்பிஎஸ்சி வந்து வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஓகே, ஸோ எப்போவும் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, ஜனவரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ அக்டோபர்லேயே வந்தாச்சு. ஸோ அந்த ஆனுவல் பிளானர் 2025க்கானது, இது ரியல் தான் ஓகேங்களா? ஸோ யாரும் ஃபேக்குன்னு நினைக்க வேணாம். ஸோ மொத்த டோட்டலாக 7 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு முன்னாடியை விட உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனில் ரொம்ப தீவிரமாக இருங்க, இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதான் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் April 1 வருது. அண்ட் தென் அதோட எக்ஸாம் வந்து June 15 வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Group 4. ஸோ எல்லாருமே Group 4 வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. அதுக்கான கிளாஸஸும் இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டே வரும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா April 25 ரிலீஸ் ஆகுது, July 13 எக்ஸாம் நடக்குது. அண்ட் தென் மோஸ்ட்லி இந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஏஇ, JDO, ஃபீல்ட்ஸ் ஆஃப் ட்ராட்ஸ்மேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இதுக்குள்ளே தான் வருது ஓகேங்களா. கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்கான எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு May 7 ரிலீஸ் ஆகுது, எக்ஸாம் July 21 வருது. மொத்தம் 4 நாள் இப்போ நடக்குதுல அந்த மாதிரி தான் 4 நாள் எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேஸ் என்னென்னக்குங்கிறது ப்ரீவியஸாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா May 21 வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது, எக்ஸாம் வந்து August 8 அடுத்தடுத்து தான் இதுலேயும் அதே மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ ஒரு ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு June 13 வருது, எக்ஸாம் வந்து உங்களுக்கு August 8 நடக்கு. அண்ட் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா Group 2 A எக்ஸாம் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்து July 15 வருது, எக்ஸாம் வந்து September 28 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் விட்டுறாதீங்க, படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ புதுசாக ஒரு எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 5A அதெல்லாம் வந்து என்னென்ன டீட்டெயில்டாக நமக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்ப பார்க்கலாம். ஸோ குரூப் 5A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து October 7 வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம் வந்து அந்த இயர் எண்டில் ஓகேங்களா December 12 வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, இன்னும் தீவிரமாக படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் ரிவிஷன், இதுதான் நம்மளோட தாரக மந்திரமாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ படிங்க ரிவிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஸ்டடியில் எப்போவுமே டச் வச்சுட்டே இருங்க ஓகேங்களா. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ். ஸோ வந்து டெய்லி ரெகுலராக படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.